ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் யாருப்பா இவன் யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன். இப்போது நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி பற்றி சொல்லிருக்கிறோம். பன்னெண்டு ராசிக்கு நேற்று மேஷராசி சொல்லியிருந்தோம், இன்றைக்கி ரிஷப ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள். சனி வந்து ஜனவரி மாதம் 2023 பயிற்சி வர்றாரு. மகரத்துலேருந்து கும்பத்துக்கு போகிறாரு. இவ்வளோ நாள் ரிஷபராசிக்கு வந்து 9லேருந்து பாக்கியமாக எல்லாம் கிடச்சிருந்தது. 9ஆம் இடம் சனி உங்களுக்கு எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்துருப்பார், பாக்கியமாக எல்லாமே கிடச்சிருக்கும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2023 ஜனவரி மாதம் வந்து சனி பகவான் வந்து 11ஆம் இடம் என்னும் லாபஸ்தானத்தில் போகிறார். உங்களுக்கு இருக்கிற ஒரே யோகன் யார் என்று பார்த்தால், உங்களுக்கு யோகவான் யார் என்று பார்த்தால் அது சனி பகவான் மட்டும்தான். உங்களுக்கு சனி பகவான் நன்றாக விட்டால் உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும். அதுபோல் உங்களுக்கு சனி ஒரே சுபர் என்று யார் என்று பார்த்தால் உங்களுக்கு சனி பகவான் தான். அந்த சனி பகவான் 11ஆம் இடத்தில் போய் அமர்வதால் உங்களுக்கு நீங்கள் செய்யும் தொழிலில் மேல்மேலும் லாபம் நன்றாக வரும். மற்றபடி ரிஷபராசிக்கு 9-10 அதிபதி ஆன சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் வருவதால் நீங்கள் செய்யும் தொழிலில் லாபம் அடைவீர்கள். மற்றும் சனி பகவான் பார்வை மட்டும் கொஞ்சம் சரியில்லை, மற்றபடி உங்களுக்கு பயிற்சியாகும் இடம் நன்றாகவே இருக்கிறது. தோழி நல்ல முன்னேற்றம் கிடைத்த லாபம் செல்லும். அடுத்ததாக என்ன என்று பார்த்தீங்கன்னா சனி பகவான் 3வது பார்வை மேஷ ராசியில் வருவதால் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் வருவதால் சுப விரிய செலவுகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். சுப விரிய செலவுகள், கல்யாணம், இடம் வாங்குறது, அது மாதிரி செலவுகள் நிச்சயமாக நீங்கள் தவித்தாலும் அது கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் அடுத்த இடமான சிம்மத்தை 4ஆம் இடமாக சிம்மத்தை பார்க்குறாரு. சிம்மத்தை பார்க்கும்போது என்னென்னா இவ்வளோ நாள் வாகனம் இல்லாதவங்க வாகனம் யோகம் ஏற்படும். நிச்சயமாக வாகன யோகம், ரிஷபராசிக்காரர்களுக்கு வாகன யோகம் ஏற்படும். தாய்க்கு சில உடல்நல கோளாறுகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வரும். உங்கள் தாய் மீது கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொண்டு பார்த்துவிட்டீர்களானால் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். உங்கள் சுகத்தில் நிச்சயமாக அக்கறையாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில். ஏனென்றால் சிறு பிரச்சனை கூட பெரிதாக இந்த காலகட்டத்தில் பெரிதாகிவிடும். எனவே உங்கள் சுகத்தை உங்கள் உடம்பு விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. சனியின் பார்வை உங்கள் சுகஸ்தானத்தின் மீது பதிவதால் நீங்கள் உடம்பின் மீது அக்கறையாக இருக்க வேண்டும். உங்கள் தாய் மீதும் அக்கறையாக இருக்க வேண்டும். வாகனத்தில் செல்லும் போதும் மெதுவாக செல்ல வேண்டும். வாகன யோகம் நிச்சயம் ஏற்படும். அடுத்ததாக உங்கள் 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். யாருக்கெல்லாம் கல்யாணமாகவில்லையோ ரிஷபராசிக்காரர்களுக்கு இது நல்ல காலகட்டம், அருமையான காலகட்டம் இது. நிச்சயமாக ரிஷபராசி நேயர்களுக்கு ஜனவரி மாதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வர அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கோங்க. நல்ல நேரம் இது. சனி பகவான் கரெக்டாக வந்து உட்கார்ற இடம் நல்லாயிருக்கு. நீங்கள் இதெல்லாம் வரணுன்னா தட்டி போடாதீங்க. இந்த காலகட்டம் நிச்சயமான நல்ல பொற்காலமாக அமையும். நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ 3 பார்வையுமே உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. சனி பகவான் அந்த இடம் மட்டும்தான் நல்லாயிருக்கு. பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குற சனி பகவான் என்ன தான் யோகராக இருந்தாலும் பார்க்குற பார்வையை பார்க்கும் இடத்தை கொஞ்ச நாளுக்கு எடுப்பார். இது வந்து ஜோதிட விதி இது. அதனால் சனி பகவான் உங்கள் 12ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த விஷயம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி உங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்புகள் எதுவும் சனி பகவானால் எதுவும் வந்துவிடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த உங்களுக்கு மிதன ராசி சனி பயிற்சி நாளைக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.